நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல் வரவேற்கிறது. நீங்கள் நம்முடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் சைக்காலஜி மற்றும் ஜிகே இதனுடைய முக்கியத்துவத்தை நான் நிறையா டைம் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது சைக்காலஜி மற்றும் ஜிகே அதுவாகத்தான் இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக கிளாஸஸ் போய்கிட்டிருக்கு. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா காமர்ஸுக்கான கிளாஸஸ் வந்து ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறனால அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. காமர்ஸ் வேணும், கிளாஸஸ் வேணும், மெட்டீரியல் வேணும் அப்படின்ற நண்பர்கள், அது எஸ்பெஷலி தமிழ் மீடியத்தில் மெட்டீரியல் வேணும் அப்படின்ற நண்பர்கள் இந்த கீழத்திர நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ சைக்காலஜி கிளாஸஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரண்டு கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த பேட்ச்சுக்கு அல்லது இந்த இரண்டு கிளாஸினுடைய ரெக்கார்டிங்ஸும் வாங்கிட்டு வரணும்னு விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்துக்கலாம். இதுபோக சைக்காலஜிக்கு தமிழ் மற்றும் ஆங்கில வழியிலான மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் ப்ளஸ் ஜிகேக்கான அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. காஸ்ட் பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ், கிளாஸஸ் மட்டும் 3000 ருபீஸ். இது போக நான் படிச்சுட்டேன் டெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3000 ருபீஸ் இருக்குது. ஸோ அது ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக பிஜிடிஆர்பி எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்விகளும் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் பிஜிடிஆர்பி ஆனது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான ப்ரொசீடிங்ஸும் போய்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் வந்து பேப்பர் 1க்கான நியமன தேர்வு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த தேர்வு முடிஞ்ச உடனே, ஏன்னா அப்போது புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடும், எலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிடும். மே முடிஞ்சிட்டாலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜூன்லே அதற்கான விறுவிறுப்பான பணிகள் தொடங்கும். அது மட்டும் இல்லை, அந்த போஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுனால போட்டி வந்து போட்டிக்கு வரக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கட் ஆஃபை பொறுத்த மட்டுக்கும் இட்ஸ் டிபெண்டிங் அப்பான்ஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர்ட் ப்ளஸ் ஸ்டஃப்னஸ் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஸ்டின்ஸ் எப்படி ஸ்டஃப்பாக இருக்கா அல்லது ஈஸியாக இருக்கா அப்படின்றத பொறுத்து கட் ஆஃப் கூடும். எப்படினாலும் 100+ யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து உள்ளே இருப்பாங்க. அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சில கேட்டகரி, எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், இந்த மாதிரி 1-2 கேட்டகரிக்கு வேணால் கீழே இருக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா போட்டி என்பது ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து அரசு வேலை என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்போ குரூப் 4 பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. அந்த குரூப் 4 எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு 20 லேக்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு எல்லாமே அப்ளை பண்ணாங்க. ஆனால் ஒரு குவாலிஃபிகேஷனோட அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலையாக தருவது டிஆர்பியில் நம்ம வந்து எழுதக்கூடிய தேர்வு மட்டுமே. அது மட்டும் நம்ம நல்லா நினச்சிக்கணும். ஒரு பிஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் வித் பிஎட்டோட ஒரு பிஜி டீச்சராக போகிறது அல்லது பட்டதாரி ஆசிரியர்களாக போகிறது அல்லது இடைநிலை ஆசிரியர்களாக போகிறது மட்டும்தான் சரியான குவாலிஃபிகேஷன். அதாவது குவாலிஃபிகேஷனுக்கு தக்கன வேலை அப்படின்னா ஆசிரியர் வேலை மட்டும்தான். அன்லைக் இப்போ மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணலாம் அல்லது வேறு முதன்மை தேர்வு குரூப் 1 எழுதி பாஸ் பண்ணலாம். ஆனால் இது அப்படி இல்லை. சமமான வேலைக்கு, அதாவது தகுதி சமமான வேலைக்கு ஏற்ற வேலையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தேர்வு தான் உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகப்படியாக உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜை பற்றி தான் கேட்குறாங்க. அதுவும் நோ டிஸ்கிரிப்டிவ், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கிரேடில் எழுதக்கூடிய தேர்வுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் இருக்காது. இதற்கு மேலே உள்ள தேர்வுக்கு போகிறான் டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். இதையே நீங்கள் வந்து ஒரு டெட்டு ஸ்லெட்டு நெட்டு அப்புறம் வந்து கல்லூரி உரிமையாளருக்கான நியமன தேர்வு இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ஸோ எந்த மாதிரி தேர்வு இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் அப்ஜெக்டிவாக இருக்குமா அல்லது டிஸ்கிரிப்டிவாக இருக்கும்னு தெரியாது. அப்போது நம்மளுடைய குவாலிஃபிகேஷனை ஏற்ற வேலை என்பது அந்த பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய தேர்வு தான். அதனால் பிஎட் வைத்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் நீங்கள் இதை முயற்சிக்கலாம். பாடத்தில் நீங்கள் ஏற்கனவே வந்து பிஜி வரைக்கும் நம்ம படித்ததுனால அதை கொஞ்சம் அதிகப்படியான சிரமம் கொடுக்காமல் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். அதுபோக எஜுகேஷன் சைக்காலஜி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 100+ மார்க் வாங்கினா நிச்சயமாக வந்து வர முடியும். இதுதான் உங்களுடைய சூட்சமம் சொல்லுவேன், ஒரு வெற்றிக்கான மந்திரமும் சொல்லுவேன். நாம் படித்த படிப்பிற்கு பிஎட் வச்சுருக்கவங்க நீங்கள் டீச்சராக போனால் தான் அதுக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டதா நீங்கள் நினச்சிக்கலாம். மற்றபடிக்கு வேறு எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும், டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் அல்லது +1, +2, 12th ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் அங்கே நீங்கள் நிறையா சேலஞ்சஸை மீட் பண்ணணும். இது போக நமக்கு இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசாக வருது. ஸோ இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம்.
ஆனால் ஃபஸ்ட்டு முறை நீங்கள் வந்து இதை எழுத போகிறீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு மூன்று பேடன் இருக்குது. நம்பர் ஒன், தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகணும். அடுத்து சப்ஜெக்டில் நல்ல நாலேஜ் வேணும், ப்ளஸ் ஒரு 40 மார்க்ஸ் வரக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே கம்ப்யூட்டர் சயின்ஸை தவிர இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். அதனால் இந்த மூன்றுலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். பிஎட் படித்தவர்கள் கண்டிப்பாக ஆசிரியர் வேலைக்கு போவதுதான் ரொம்ப எளிமையானதாக இருக்கும். கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தாலும் அதை கொஞ்சம் சேலஞ்சிங்காக எடுத்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும். அதனால் பிஎட் படித்தவங்களுக்கு ஆசிரியர் வேலை என்பது மிகவும் சரியாக இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நல்லா இப்போவுமே ஒரு பேஸ்மெண்டம் போடுங்க. இந்த மூன்றையும் நன்றாக நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இதுபோக காமர்ஸ் கிளாஸ் வேணுங்கிறவங்க மட்டும் கீழத்திற நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சைக்காலஜி கிளாஸஸ் மற்றும் சைக்காலஜி மெட்டீரியல் வேணுங்கிறவங்களும் தொடர்பு கொள்ளுங்கள். சைக்காலஜி கிளாஸஸ் வேணும்னா இனி நீங்கள் அடுத்த பேட்சஸில் தான் நீங்கள் சேர முடியும். அடுத்த பேட்சஸ் உங்களுக்கு வந்து மார்ச்சில் தான் ஆரம்பிக்கும், எண்டில். ஸோ இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.